சாண்டிலின் அவர்களின் ராஜ திலகம் அத்தியாயம் 104 தண்டியே திகைத்தார். அம்பிகையின் ஸ்வர்ண சிலை முன்பே தம்முடன் தர்க்கம் செய்தும் தம்மை மிரட்டியும் எச்சரித்தும் ஸ்ரீராமபுண்ணிய வல்லபர் சென்ற பின்பு நீண்ட நேரம் மௌனத்தில் ஆழ்ந்துவிட்ட ஆச்சாரிய தண்டி முடிவில் தமக்குத்தாமே ஏதோ முணுமுணுத்து கொண்டு மெல்ல நகைத்தார். சாட்சாத் சரஸ்வதி கடாட்சம் முகத்தில் தாண்டவமாட அம்பிகையின் சன்னிதானத்தில் உட்கார்ந்திருந்த ஆச்சாரியர் தமக்குத்தாமே பேசிக்கொண்டதையும் பிறகு நகைத்ததையும் கண்ட மைவிழி படிப்பு சுவடிகளை மடக்கி மஞ்சள் கயிற்றால் சுற்றி கட்டிவிட்டு வியப்பு நிரம்பிய விழிகளை ஆச்சாரியர் மீது திருப்பினாள். அம்பிகையின் சன்னிதானத்தில் எந்த சமயத்திலும் எந்த காலத்திலும் நிதானத்தை இழக்காதவரும் பக்தி மார்க்கத்தை தவிர வேறு எதிலும் மனம் செலுத்தாதவருமான ஆச்சாரியர் அன்று முணுமுணுத்ததும் நகைத்ததும் புதுமையாகவே இருந்தது இந்திரவர்மன் மகளுக்கு. ஆச்சாரியருடன் வசிக்க நேர்ந்த அந்த சில நாட்களில் ஏற்கனவே தனக்கு இருந்த வடமொழி அறிவை பெரிதும் விருத்தி செய்து கொண்டிருந்த மைவிழி பூஜை முடிந்ததும் பிரதி தினம் தனக்கு பாடம் சொல்ல துவங்கும் ஆச்சாரியர் அன்று மேலே பாடம் ஏதும் சொல்லாமல் தீர்க்க ஆலோசனையில் இறங்கிவிட்டதை நினைத்து கூட பிரமிப்பை அடைந்திருந்தாள். ஆதலால் அவளும் ஏதும் பேசாமல் ஆச்சாரியரின் முகத்தை நோக்கிய வண்ணமே உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய பெருவிழிகள் தம்மீதே நிலைத்திருந்ததை சில நிமிடங்களுக்கு பிறகே உணர்ந்து கொண்ட தண்டி மகாகவி தமது மௌனத்தை கலைத்து, குழந்தாய், என்ன அப்படி உற்று பார்க்கிறாய் என்று வினவினார். மைவிழி தனது விழிகளை தரை மீது ஓட்டினாள். ஆச்சாரியரை இந்த நிலையில் நான் என்றும் கண்டதில்லை என்று மெதுவாக சொல்லவும் செய்தாள். அவள் எதை சொல்கிறாள் என்பதை தண்டி புரிந்து கொண்டே இருந்தாலும் புரியாதவர் போல, எந்த நிலையை பற்றி சொல்கிறாய் மைவிழி என்று வினவினார். ஆச்சாரியரிடம் அதிக நாள் பாடம் கேட்கவில்லை. அதிக நாள் பணி செய்யவோ பாடம் கற்கவோ கூட நான் பாக்கியம் செய்தவள் அல்ல. ஆச்சாரியரின் மனோபாவத்தை நான் உணர்ந்து கொண்டதாக சொல்வது கூட அபச்சாரம் என்று இழுத்தால் மைவிழி அச்சமொலித்த குரலில். மைவிழி, ஒருவரை அறிந்து கொள்ள நீண்ட காலம் தேவையில்லை. ஒரு நாளிலும் அறியலாம், ஓராண்டிலும் அறியாதிருக்கலாம். அது அறிவின் கூர்மையை பொறுத்தது என்றார் தண்டி. அப்படி கூர்மையான அறிவை பெற்றவளும் அல்ல நான் என்று மைவிழி கூறினாள். ஆச்சாரியர் மெல்ல நகைத்தார். மைவிழி, நீ எந்த விதத்திலும் கங்கன் மகளுக்கு குறைந்தவள் அல்ல. அவள் இருந்த இடத்தை, அதோ அந்த சிக்கு பலகை இருக்கும் இடத்தை நிரப்ப யாரும் இல்லையே என்று நான் ஏங்கிய நாட்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்தை நிரப்ப நீ வந்து சேர்ந்தாய். அவளைப் போலவே நீயும் சூட்டிகை உள்ளவள். ஆகையால் அச்சப்படாதே, மனதில் உள்ளதை சொல் என்று உத்தரவும் இட்டார். அடுத்த ஒரு வினாடி மௌனம் சாதித்த மைவிழி துணிவு கொண்டு சொன்னால், ஆச்சாரியர் ஸ்திதித பிரஞர் என்று. பகவத்கீதையின் வாக்கியத்தையே சொல்லுகிறாய் மைவிழி என்றார் தண்டி. தாங்கள் கொடுத்த பிச்சை அதிருக்கட்டும், அதற்கும் இன்றைய நிலைக்கும் என்ன சம்பந்தம்? தாங்கள் இந்த பூஜை அறையில் நிதானம் தவறி பார்த்ததில்லை. அம்பாள் சன்னிதானத்தில் பூஜை செய்வதும் பாடம் சொல்வதும் தவிர வேறெதிலும் உங்கள் மனம் நாடியதில்லை. ஆம், இன்று உங்கள் மனம் சலனப்பட்டிருக்கிறது. நீங்களாக பேசிக்கொள்கிறீர்கள், நகைக்கிறீர்கள். பைத்தியம் போல் இருக்கிறேன் மைவிழி. மைவிழி அதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. சொன்ன போதும் மெதுவாகவே பேசினாள். நான் ஆச்சாரியரிடம் கண்ட பித்தெல்லாம் பக்தி மார்க்கத்தை பற்றியது, பாடத்தை பற்றியது. அத்தகைய பித்தில் எங்களையெல்லாம் வேறு உலகங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள். ஆனால் இன்று என்று ஏதோ சொல்ல முற்பட்டு நிறுத்தினாள். இன்று? ஆச்சாரியரின் கேள்வியில் மகிழ்ச்சி ஒலித்தது. இன்று உங்கள் மனநிலை உலகாயத்தை சுற்றி வட்டமிடுகிறது. இன்று நீங்கள் முணுமுணுத்தது பிரார்த்தனையோ பஞ்சாட்சரியோ அல்ல. தவிர தாங்கள் இப்படி நகைத்ததை இன்று வரை கண்டதில்லை என்று விளக்கினாள் மைவிழி. மைவிழி மீது அன்பு ததும்பிய விழிகளை நாட்டினார் ஆச்சாரியர். குழந்தாய், நீ சொல்வது அனைத்தும் உண்மை. ஆனால் உன் ஆச்சாரியனும் மனிதன்தான் என்றார் தண்டி. மைவிழி இதற்கு ஏதும் பதில் சொல்லவில்லை. ஆச்சாரியரும் பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவரே பேசினார் அம்பிகையை நோக்கி. இன்று ஸ்ரீராமபுண்ணிய வல்லபர் நிதானம் தவறிவிட்டார். இந்த சன்னிதானத்தில் என்னை மிரட்டியிருக்கிறார். காவலரை நியமித்து இம்மாளிகையை சூழ்ந்து விடுவதாக கூறி சென்றிருக்கிறார். அவர் நிதானம் இழந்ததை நினைத்து நகைத்தேன். அவருக்காக அபராத மன்னிப்பு கேட்கவே முணுமுணுத்தேன். ஆனால் ஒன்று நிச்சயம், இன்று துவங்குகிறது சாளுக்கியரின் வீழ்ச்சி என்று கூறினார். மைவிழியின் விழிகளில் அதிர்ச்சி பெரிதும் பரவியது. என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று கேட்டாள். உள்ளதை சொன்னேன் குழந்தாய். இங்கு ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் கோபமடைந்ததும் மிரட்டியதும் தவறு. அந்த தவறு அவரை மட்டுமல்ல, அவர் மன்னனையும் பாதிக்கும். நாம் என்ன செய்யலாம்?
கர்மத்தின் வழியில் புத்தி செல்கிறது என்று கூறிய ஆச்சாரியர், குழந்தாய், இன்று மாலை சன்னிதானத்தில் நீயே நெய்விளக்கேற்று ஏற்றிவிட்டு இங்கேயே உட்கார்ந்திரு என்று கட்டளையிட்டு அவளை வெளியே போகும்படி சைகை காட்டினார். அவள் சென்ற பின்பு நீண்ட நேரம் கழித்தே பூஜை அறையை விட்டு வெளியே வந்த தண்டி மகாகவி தமது சீடப்பிள்ளைகளில் இருவரை அழைத்து, நமது உப்பரிகையிலிருந்து ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் மாளிகையின் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொள்ளுங்கள், நடப்பதை மாலையில் சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டு ஆச்சாரப்பட்டைகளை அணிந்து கடிகைக்கு செல்ல வெளியே வந்தார். வெளியில் அவர் பல்லக்கு தயாராக இருந்தது. அதை சுற்றி சாளுக்கிய புரவி காவலரும் சித்தமாக இருந்தார்கள். தமது மாளிகைக்கு முன்பும் சில காவலர் எட்ட நின்று காவல் புரிவதை மகாகவி கவனித்தார். கவனித்ததும் புன்முறுவல் கொண்டு பல்லக்கில் ஏறிக்கொண்டார். காவலர் படை சூழ கடிகைக்கு முன் மண்டபத்தில் பல்லக்கு இறக்கப்பட்டதும் இப்புறமோ அப்புறமோ திரும்பாமல் யஜுர்வேத பாட மண்டபத்துக்கு சென்று அங்கிருந்த மாணவர்களுக்கு பாடம் சொன்னார். என்றும் இல்லாத வேகத்துடன் வேத வாக்கியங்களும் ஸ்ருதி அர்த்தங்களும் அவர் வாக்கிலிருந்து மடையாக பொழிந்தன. அதற்கு பிறகு கடிகையின் மற்ற வேத சாலைகளையும் தமிழ் மறையோதும் இடங்களையும் மேற்பார்வையிட்ட பிறகு மீண்டும் பல்லக்கில் தமது மாளிகைக்கு வந்தார். அன்று பிற்பகல் ஆச்சாரியர் மாளிகையை அடைந்த போது அவர் வதனத்தில் பழைய சாந்தம் நிலவிவிட்டதை கண்ட மைவிழி அவரை நோக்கி புன்னகை செய்து அன்னம் பரிமாறினாள். உணவை முடித்து கொண்ட பிறகு ஆச்சாரியரும் அவளை நோக்கி புன்னகை செய்துவிட்டு, காலையில் சொன்னபடி மாலையில் செய்துவிடு என்று கூறிவிட்டு தமது அலுவல்களை கவனிக்கத் தொடங்கி ஓலை நறுக்குகளை எடுத்து வேத பாடங்களை எழுத்தாணியால் தீட்டலானார். அன்று முழுவதும் ஏதோ படித்து கொண்டும் எழுதி கொண்டுமே இருந்த ஆச்சாரியரை மாலை நேரத்தில் சந்தித்த இரு சீடப்பிள்ளைகளும் அவர் முன்பு கை கட்டி வாய்ப்புதைத்து நின்றனர். அவர்கள் பேசலாம் என்று ஆச்சாரியர் தலையசைத்து உத்தரவிட்டதும் சீடர்கள் இருவரும் மாற்றி மாற்றி செய்திகளை சொன்னார்கள். பிற்பகலில், அதாவது ஆச்சாரியர் கடிகையிலிருந்து திரும்பும் முன்பு சாளுக்கிய தளபதி ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் மாளிகைக்குள் சென்றார் என்றான் ஒரு சீடன். சென்றதும் நீண்ட நேரம் திரும்பவில்லை என்றான் மற்றவன். திரும்பிய போது மிகுந்த கோபத்துடன் திரும்பினார். ஆம், படிகளில் தடதடவென்று ஆவேசத்துடன் இறங்கி வந்தார். புரவி மீது ஆவேசத்துடன் பாய்ந்தார். தனது மாளிகையை நோக்கி புரவியை விரைந்து செல்ல இயக்கினார். மறுபடியும் மாலையில் நான்கைந்து வீரர்கள் பின்தொடர இந்த வீதியில் சென்றார். அப்பொழுது பூரண இராணுவ உடை அணிந்திருந்தார். தெற்கே செல்லும் பாதையில் திரும்பினார். இப்படி சீடர்கள் மாறி மாறி உதிர்த்த சொற்களை கேட்ட மகாகவி அவர்களை செல்ல பணித்துவிட்டு நாலைந்து ஓலை நறுக்குகளை எடுத்து விடுவிடுவென்று ஏதோ எழுதி முடித்துவிட்டு கை கால்களை சுத்தம் செய்து மாலை கடன்களை பூர்த்தி செய்து கொண்டு அந்த ஓலை நறுக்குகளுடன் பூஜை அறைக்குள் நுழைந்தார். கதிரவன் மேலை கடலில் ஆழ்ந்துவிட்ட நேரம் அது. அம்பிகையின் முன்பிருந்த குத்து விளக்கில் பசுமையான பசுனை சமர்ப்பிக்கப்பட்டு விளக்கும் பசுமாட்டைப் போலவே சாந்தத்துடன் எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கிலிருந்து சற்று எட்ட தள்ளி உட்கார்ந்திருந்த மைவழியை கண்ட ஆச்சாரியர் பிரமித்து போனார். அவள் புத்தாடை புனைந்திருந்தாள். அம்பிகையின் விபூதியையும் குங்குமத்தையும் நெற்றியில் நன்றாகவே தீட்டியிருந்தாள். அவளை பார்த்து கேட்டார் ஆச்சாரியர், புத்தாடை புனைந்திருக்கிறாய் மகளே, எதற்கு என்று. ஆச்சாரியரின் பணியை நிறைவேற்ற என்று அமைதியுடன் கூறினாள் மைவிழி. என்ன பணி அது என்று வினவினார் தண்டி. பயணம் என்று பதில் சொன்ன மைவிழி புன்முறுவல் பூத்தாள். எதற்கும் வியக்காத ஆச்சாரியர் அடியோடு வியந்து போனார். பயணத்தை பற்றி நான் ஏதும் சொல்லவில்லையே என்றார் வியப்பினூடே. ஆச்சாரியர் குறிப்பறிந்து நடப்பது சீடர் கடமை என்றாள் மைவிழி. குறிப்பில் எதை அறிந்து கொண்டாய் மகளே என்று வினவினார் ஆச்சாரியர் வியப்பு மிதமிஞ்சி குரலில் ஒலிக்க. மைவிழி நிலத்தை நோக்கி கொண்டு கூறினால், இன்று ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் வந்து சென்றதும் ஆச்சாரியர் ஒரு நிலையில் இல்லை. பிறகு மாலையில் என்னை இங்கு வந்து நெய்விளக்கு ஏற்ற கட்டளையிட்டார். இந்த பணியை ஆச்சாரியரின் பிரதான சீடப்பிள்ளைதான் செய்வது வழக்கம். இன்று அந்த வழக்கம் மாற்றப்பட்டது. ஆகையால் என்று சொன்னவள் மேலே பேச தயங்கினாள். தயங்காதே, சொல். ஆச்சாரியரின் கட்டளை திட்டமாக ஒலித்தது. ஆகையால் இன்று சீடப்பிள்ளைகள் உப்பரிகையிலிருந்து ஸ்ரீராம புண்ணிய வல்லவரின் மாளிகையை கவனித்து கொண்டிருந்தார்கள். நானும் இங்கு வந்து நெய்விளக்கு ஏற்றினேன். இந்த மாளிகை சாளுக்கிய வீரர்களால் கண்காணிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. இங்கிருந்து அவர்கள் அனுமதியின்றி ஆச்சாரியரின் சீடர்கள் வெளியேற முடியாது. ஆனால் எந்த உத்தரவும் பாதுகாப்பும் தடையும் பாதிக்காத ஒரே இனம் விக்ரமாதித்தர் ஆட்சியிலும் உண்டு என்று மைவிழி திடமான குரலில் கூறினார். அந்த இனம் என்று தண்டி வினவினார். பெண் இனம். நன்றாக புரிந்து கொண்டாய் மகளே என்று சிலாகித்த தண்டி. ஆம், பெண்களை தொடவோ தொடரவோ ஸ்ரீராம புண்ணிய வல்லபருக்கு கூட தைரியமில்லை.
விக்ரமாதித்தன் ஆணை அத்தனை கடுமையானது. ஆகவே நீ செல்வதை யாரும் தடுக்க முடியாது என்றார் தண்டி. எப்போது பயணப்பட வேண்டும் என்று வினவினால் மைவிழி. இப்பொழுதே, நீதான் புத்தாடை அணிந்து பயணத்துக்கு சித்தமாக இருக்கிறாயே என்ற தண்டி புன்னகை செய்தார். பெண்ணே, உன் புத்தி தீபம் அருகில் வந்தவுடன் எப்படி கற்பூரம் பற்றி கொள்கிறதோ அப்படி விஷயங்களை புரிந்து கொள்கிறது. ஆகவே நீ செல்ல வேண்டிய இடத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்றார். வேண்டியதில்லை என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தாள் மைவிழி. வெளிந்தைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறினாள். அந்த ஊகம் சரி என்பதற்கு அறிகுறியாக தலையை தண்டியும் அசைத்தார். அப்படி சீடர்களோ சீடப்பெண்களோ கூறிய அறிவை காட்டும் போது மகிழ்ச்சி புன்முறுவல் கோட்டும் பழக்கமுள்ள மகாகவியின் முகத்தில் அன்று தீவிர சிந்தனையே படர்ந்து கிடந்தது. அவர் மைவிழியை நோக்கி மேற்கொண்டு பேசிய போது குரலிலும் கவலை துணித்தது. மைவிழி, இன்று விக்ரமாதித்தனுக்கு ஒரு ஓலை கொடுத்து தளபதியை அனுப்பியிருக்கிறார் ஸ்ரீராம புண்ணியவல்லவர். என் ஊகம் சரியானால் பாண்டிய மன்னரை தங்கள் பக்கம் இழுக்கும்படி அந்த ஓலையில் கண்டிருக்கும். அப்படி பாண்டியரும் சாளுக்கியரும் சேர்ந்தால் அவர்களை பல்லவர் வெற்றி கொள்வது அசாத்தியம். ஆகவே அதை நாம் ராஜசிம்மனுக்கும் தெரிவிக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஓலையில் தீட்டியிருக்கிறேன், படித்துக்கொள் என்று தமது மடியிலிருந்த ஓலையை எடுத்து மைவிழியிடம் கொடுத்தார். மைவிழி ஓலையை உடனடியாக படிக்கவில்லை, அப்படியே மடியில் சொருகிக் கொள்ள முயன்றாள். வேண்டாம், ஓலையை படி என்று உத்தரவிட்டார் தண்டி மகாகவி. நெய்விளக்கின் சுடரில் ஓலையை படித்தாள் மைவிழி. பிறகு அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு மீண்டும் மடியில் சொருகிக் கொள்ள முயன்றாள். வேண்டாம் என்றார் ஆச்சாரியர் மீண்டும். ஆச்சரியம் ததும்பிய விழிகளை ஆச்சாரியர் மீது திருப்பிய மைவிழி, இதை நான் எடுத்து செல்ல வேண்டாமா என்று வினவினாள். வேண்டாம், ஒரு முறைக்கு இருமுறையாக படித்துக்கொள். செய்தியை ராஜசிம்மனிடம் வாயால் சொல்லிவிடு என்றாள் மகாகவி. ஓலையை என்று கேட்டால் இந்திரவர்மனின் மகள். அம்பிகையின் பாதத்தில் வைத்துவிடு என்று ஆச்சாரியர் உத்தரவிட அப்படியே செய்தாள் மைவிழி. இந்த ஓலை அம்பிகையின் திருவடிகளில் இருக்கும் வரை அதில் உள்ள ஒரு சொல் கூட உனக்கு மறக்காது. இந்த ஓலையால் பல்லவர்களின் பிற்காலத்தை அம்பிகையிடம் ஒப்படைத்து விட்டேன். மைவிழி சந்தேகம் நிரம்பிய பார்வை ஒன்றை மகாகவி மீது வீசினாள். அம்பிகைக்கு பல்லவர் வேறு சாளுக்கியர் வேறா என்று அவள் கேட்டாள். மேலும் அவள் உலக மாதாவல்லவா என்றும் வினவினாள். இருவரும் வேறல்ல, ஆனால் அதர்மம் வேறு, தர்மம் வேறு. தர்மம் இருக்கும் இடத்தில் அவள் இருக்கிறாள் என்றாள் தண்டி. இரு நாடுகள் போரிடும் போது தர்மம் ஒரு நாட்டினரிடம்தான் இருக்குமா என்றும் கேட்டாள் மைவிழி. தண்டியே திகைத்து போனார். மைவிழி, வேதாந்திகள் கேட்க வேண்டிய கேள்வி இது. தர்மம் எங்கு இருக்கிறது என்பதை தீர்மானிக்க வேண்டியவள் பராசக்தி. அந்த தீர்மானத்தை மனிதன் நம் எண்ணப்படி மாற்ற முயல்வது மடமை. ஆகையால் மனித சுபாவம் யாரை விடுகிறது? யாரை விடுகிறதோ இல்லையோ, என்னை விடவில்லை. என்னை கேள்வி ஏதும் கேட்காதே, போய் வா என்று கூறி ஆசியும் செய்தார். மைவிழி வாயிலில் வந்து அங்கு தயாராக இருந்த ரதத்தில் ஏறி பயணமானாள். அவள் ரதம் மறையும் மட்டும் அதையே பார்த்து கொண்டு வாயிலில் நின்ற மகாகவி, அப்பா என்ன பெண், என்னையே வடக்கிவிட்டாள். அம்பிகை அவளுக்கு சகல மங்களத்தையும் விளைவிக்கட்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். அவள் செல்வதை தமது உப்பரிகையிலிருந்து ஸ்ரீராம புண்ணிய வல்லபரும் பார்த்தார். ஆனால் எந்தவித உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை அவளை தடை செய்ய. தண்டி சரியான யமன் என்று மட்டும் எரிச்சல் பட்டு கொண்டு உள்ளூர சொல்லி கொண்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 105, பயங்கர வழி. தண்டி மகாகவியின் மாளிகையிலிருந்து ரதத்தில் புறப்பட்டு சென்ற மைவிழியை தமது மாளிகை உப்பரிகையிலிருந்து ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் கவனித்தாலும் அவள் செல்லும் இடத்தையும் கொண்டு போகும் செய்தியையும் பற்றி சந்தேகம் ஏதும் இல்லை என்றாலும் தமது தளபதி சென்றதன் காரணத்தை ஊகித்து தண்டி எதிர் நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தாலும் அதை பற்றி ஏதும் செய்ய வகையில்லாமல் எரிச்சல் படவே செய்தார். மைவிழியை வேவு பார்க்கவோ வழியில் தடை செய்யவோ சிறந்த ராஜதந்திரியும் பண்பாடு உள்ளவருமான ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவரால் இயலாதிருந்தது. பெண்களை தூதுக்கு உபயோகப்படுத்துவது ஒரு கவி செய்யக்கூடிய ஒழுங்கான செய்கையா என்று ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் உள்ளூர கருவிக்கொண்டாலும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க தம்மால் முடியாது என்பதையும் புரிந்து கொண்டு விக்ரமாதித்தனே மைவிழியிடமும் ரங்கபதாகா தேவியிடமும் ஓலை கொடுத்து அனுப்பிய போது அதே காரியத்தை தண்டி ஏன் செய்யக்கூடாது என்று தம்முள் விளவிக்கொள்ளவும் செய்தார். அத்துடன் மைவிழி மிகுந்த கம்பீரத்துடன் ரதத்தில் ஏறிக்கொண்டதையும் ரதப்புறவியின் கடிவாளத்தை கையில் அலட்சியமாக ஏந்தி கொண்டதையும் அவளுக்கு துணையாக சென்றவன் தண்டி மகாகவியின் சீடர்களில் ஒருவனே என்பதையும் கண்டதும், இந்த பெண்ணுக்கு மட்டுமின்றி தண்டி மகாகவிக்கும் துணிவு நிரம்ப இருக்க வேண்டும் என்று முணுமுணுத்தும் கொண்டார்.
ஆனால் இப்படி சிந்தனையில் இறங்கி சித்தம் கலங்கினாரே ஒழிய யாருக்கும் எந்த உத்தரவும் இடவில்லை. அவர் ஏதாவது உத்தரவு உண்டா என்று பக்கத்திலிருந்த வீரன் வினவிய போது, ஆம் உண்டு, உபதளபதியை வரச்சொல் என்றார். உபதளபதி வந்ததும் அவனை நோக்கி, சற்று முன்பு தண்டி மாளிகையிலிருந்து ரதத்தில் சென்ற மைவிழிக்கு எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்று விழிந்தை மார்க்கத்திலுள்ள நமது படைகளுக்கும் சத்திரங்களுக்கும் உத்தரவு அனுப்பிவிடு, முடிந்த வரையில் சௌகரியமும் செய்து கொடுக்க சொல் என்று உத்தரவும் இட்டார். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் உத்தரவு என்னவென்று தெரியாவிட்டாலும் தனது ரதத்தையும் தாண்டி சாளுக்கிய வீரன் ஒருவன் புறவியில் காற்றினும் கடுகி பறந்ததை கவனித்து அதற்கு காரணத்தை அறியாவிட்டாலும் அதன் விளைவை வழிநெடுக அனுபவித்தாள் இந்திரவர்மன் மகள். அவள் சென்ற சாலையில் வழிநெடுக ஆங்காங்கு காவல் புரிந்த சாளுக்கிய வீரர்கள் அவள் ரதத்தை எந்த விதத்திலும் தடை செய்யவில்லை. அவள் இரண்டு நாள் பயணத்திலும் தங்கிய சத்திரங்களிலும் ரதம் நின்றதும் சத்திர காப்பாளன் ஓடோடி வந்து தலைவணங்கி ரதத்தை கவனிக்கவும் புறவியை பராமரிக்கவும் ஏற்பாடுகள் செய்தான். அதையெல்லாம் கண்டும் அனுபவித்தும் மிக்க சந்துஷ்டியுடனேயே விழிந்தையை அடைந்தால் மைவிழி செல்வி. அவள் விழிந்தை வந்தபோது விழிந்தை போர்க்கோலம் பூண்டு நின்றது. விழிந்தை சாலை திரும்பும் இடத்திலிருந்தே பல்லவ வீரர் காவல் பலத்து எங்கும் கெடுபிடியும் அதிகமாக இருந்தது. மைவிழியை அறியாத சில புது படைப்பகுதிகள் அவள் ரதத்தை நிறுத்தி விசாரித்த பின்பே மேற்கொண்டு செல்ல அனுமதித்தனர். விழிந்தை சாலையிலிருந்து விழிந்தை நகரத்துக்குள் புகுவது முந்திய சமயத்தைப் போல அவ்வளவு சுலபமாக இல்லை இம்முறை மைவிழிக்கு. நகரத்திற்குள் புகுவதற்கு முன்பு உள்ளே செல்லும் ஒவ்வொரு வண்டியும் மனிதர்களும் சோதனை செய்யப்படுவதை கண்ட மைவிழி, சாளுக்கியருக்கும் பல்லவருக்கும் போர் மூளும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். விழிந்தை நகர வீதிகளிலும் சரி, பக்கத்தில் தெரிந்த காவிரிக்கரை சோலைகளிலும் சரி, வீரர் கூட்டம் பல மடங்கு பெருத்திருப்பதையும் கண்டாள். அவள் அங்கு வந்த சமயமும் மாலை நேரமாதலால் அப்பொழுதுதான் விழிந்தையின் விளக்குகள் எரியலாயின. அந்த விளக்குகளின் ஒளி வீதிகளில் காவல் புரிந்த வீரர்களின் கேடயத்திலும் வாட்களின் உரைகளிலும் பிரதிபலித்ததை கண்ட மைவிழி, அவற்றில் பிரதிபலித்த சுடர்கள் எந்த சமயத்திலும் போர்த்தியை மூட்ட முடியும் என்று எண்ணமிட்ட வண்ணம் விழிந்தையின் பழைய அரண்மனையை அடைந்தாள். அவளது ரதம் அரண்மனை சுவர்களின் வாயில் அண்டை வந்ததும் அங்கிருந்த வீரர்கள் சிரங்களையும் வாட்களையும் தாழ்த்தி வணங்கினார்கள். புறவி கடிவாளத்தை அவள் புறவியின் முதுகில் எரிந்துவிட்டு கீழே குதித்ததும் அதை வீரன் ஒருவன் கையில் பற்றி ரதத்தை அப்புறம் நடத்தி சென்றான். சீடன் பின்தொடர மாளிகைக்குள் நுழைந்த மைவிழி செல்வியின் மார்பகம் பல்லவ இளவலும் அங்கிருப்பான் என்ற எண்ணத்தாலும் எதிர்பார்ப்பாலும் ஆனந்தமாக பறக்கும் பறவையின் சிறகுகளைப் போல படபடவென அடித்து கொண்டது. ஆனால் அதை வெளிக்கு காட்டாமல் மாளிகை படிகளில் ஏறி பரமேஸ்வரவர்மன் இருந்த பெரும் அறையை அடைந்தாள் மைவிழி. பரமேஸ்வரவர்மனும் அவளை பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்றான். மருமகளே வா என்று அன்புடன் அழைத்து புன்முறுவலும் கோட்டினான். அத்தகைய வரவேற்பால் அது விளைவித்த வெட்கத்தால் பார்வையை தரையில் ஓட்டிய மைவிழி செல்வி தலையை நிமிர்த்தாமலே சொன்னால், ஒரு முக்கிய செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று. பரமேஸ்வரவர்மன் தன் முன்பு தலைவணங்கி நின்ற அந்த தருணியை பார்த்து, செய்தியை பிறகு சொல்லலாம், முதலில் சென்று நீராடி உணவருந்தி பயண அலுப்பை நீக்கிக்கொள் என்று உத்தரவிட்டான். அதை கேட்ட மைவிழி பரமேஸ்வரவர்மனை ஏறெடுத்து நோக்கினாள். மரண காயம் ஆறிய பின்பு அவனை அவள் பார்த்த நிலைக்கும் அன்றைய நிலைக்கும் மிகுந்த வேறுபாட்டை அவள் கவனிக்கவே செய்தாள். பல்லவ அதிபதியின் ஆஜானுபாகுவான சரீரம் நன்றாக வலுவடைந்திருந்தது. கண்களில் மிதமிஞ்சிய நம்பிக்கையும் புத்தம் புதிய ஒளியும் பளிச்சிட்டன. அவன் மீசை கூட மின்விருந்தபடி நன்றாக செப்பனிடப்பட்டு சண்டைக்கு துடிப்பது போல் இருந்தது. எப்படியும் பல்லவ சாம்ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் என்ற உறுதி உதடுகளின் எடுப்பிலும் அவற்றில் தவழ்ந்த கம்பீர புன்முறுவலிலும் கூட தெரிந்தது. மைவிழி தன்னை உற்று பார்த்ததை கண்ட பல்லவ மன்னன் லேசாக நகைத்தான். ஆமாம் மைவிழி, முன்னை விட என் உடலும் மனமும் ஏன் என் நிலையும் கூட பலப்பட்டிருக்கிறது என்று மைவிழியின் உள்ளத்தை ஆராய்ந்து விட்டது போல கூறினான். பல்லவ அதிபதியின் பலம் பல்லவ மக்களின் பலம், அவர் வாழ்வுதான் குடிமக்கள் வாழ்வும் என்று கூறினாள் மைவிழி. பரமேஸ்வரவர்மன் அவளை அணுகி அவள் தலையை கோதிவிட்டான் தந்தையைப் போல. மகளே, ராஜரீகமாக பேசவும் கற்றுக்கொண்டு விட்டாய், ஆனால் நீ என் குடிமகளல்ல, குலமகள் என்பதை நினைப்பில் வைத்துக்கொள், போய் வா, இன்னொரு இரண்டு நாழிகைகளில் சந்திப்போம் என்று கூறி விடையும் கொடுத்தான். மைவிழி அந்த அறையை விட்டு வெளியே நடந்தாள். தானும் ரங்கபதாகா தேவியும் தங்கியிருந்த அறையை நோக்கி மன்னன் அறைவாயிலை தாண்டியதும் பணிப்பெண்கள் இருவர் அவளை தொடர்ந்தனர். அவள் அறைக்குள் சென்றதும் அவர்களும் உடன் வந்து அங்கிருந்த பஞ்சனையை காட்டி
சிறிது நேரம் இளைப்பாருங்கள், நீராட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்றார்கள். அந்த அறையில் இருந்த நிலை கண்டு வியந்தால் மைவிழி. பஞ்சனை விரிப்பு புதிதாக இருந்தது. தான் ரதத்தில் வைத்திருந்த தனது மாற்றாடை மூட்டை பிரிக்கப்பட்டு உடைகள் சீராக வைக்கப்பட்டிருந்தன. தான் கொண்டு வந்திருந்த குங்கும சிமிழும் இதர அலங்கார சாதனங்களும் சற்று எட்ட இருந்த மஞ்சத்தில் பெரியதொரு தகழி முன்பு தனித்தனியாக காட்சியளித்தன. தான் மாளிகையை அடையும் முன்பே தன்னை பற்றிய செய்தி மாளிகையில் இருந்த அனைவருக்கும் தெரிந்துவிட்டதை புரிந்து கொண்ட மைவிழி விழிந்தை காவல் ஏற்பாட்டை பற்றி பெரிதும் வியந்தாள். இத்தனைக்கும் இளவரசன் அவளை எதிர்கொள்ளாதது மட்டும் அவளுக்கு பெரும் குறையாக இருந்தது. துங்கபத்ரியில் வெற்றி கொடியை நாட்டிய பின்பு இளவரசன் பின்னால் வரும் போரை நினைத்து தன்னை மறந்துவிட்டானோ என்று நினைத்து மனம் வெதும்பினாள் அவள். அந்த மன பிராந்தியுடனேயே நீராட்டத்தை முடித்து புத்தாடை புனிந்தாள். அவள் நீராட உதவி புரிந்த பணிப்பெண்கள் அவள் குழலை வாரி பின்னி முடித்தார்கள். புது புது ஆபரணங்களையும் மஞ்சத்தில் வைத்திருந்தார்கள். மலர்ச்சரங்களும் இருந்தன அவள் உபயோகத்துக்கு. ஆனால் அவை அனைத்தையும் அணியும் ஆவல் அவளுக்கு இல்லாததால் ஒரே ஒரு மல்லிகை மலர்ச்சரத்தை மட்டும் குழலில் அணிந்து கொண்டாள். வழக்கமாக அவள் அணியும் முத்துச்சரம் மட்டும் அவள் குழலில் மாட்டி காது பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. தலை அசங்கிய போது அதுவும் அசைந்து காதணியுடன் மோதவும் செய்தது. அவள் அலங்காரம் சர்வசாதாரணமாக இருந்தது. ஆனால் அவள் அழகை ஆயிரம் மடங்கு அதிகமாக்கும் பிரமையை அளித்தது. அந்த சாதாரண உடையில் ஆபரணத்தில் அசாத்திய அழகுடனும் கம்பீரத்துடனும் பல்லவ மன்னன் அறைக்குள் இரண்டு நாழிகைக்கு பிறகு அவள் நுழைந்த போது அங்கிருந்த நிலை கண்டு பிரமித்தாள். அறையின் நடுவே பல்லவ மன்னன் அமர்ந்திருந்தான். அரியணையில் எதிரே இருந்த சின்னஞ்சிறு மஞ்சங்களில் பல்லவ தளபதியும் உப தளபதிகளும் வாட்களை மட்டும் தரித்து அமர்ந்திருந்தார்கள். பல்லவ இளவலும் சீனனும் அரசனுக்கு இருபுறத்திலும் அமர்ந்திருக்க அந்த அறை ஏதோ மந்திர ஆலோசனை சபை போல் இருந்தது. தான் அங்கு நுழைந்ததும் பல்லவ மன்னனை தவிர மற்ற அனைவரும் எழுந்து தனக்கு தலை வணங்கியதைக் கண்டு அசந்து போனால் மல்லைக்கடல் அழகி. மற்றவர்கள் எழுவது இருக்கட்டும், இவர் எதற்காக எழுந்திருக்க வேண்டும், தலை வணங்க வேண்டும்? அப்படி வணங்கும் போது இதழ்களை மடக்கி நகைப்பை ஏன் அடக்கிக் கொள்ள வேண்டும்? ஆனாலும் பரமதுஷ்டர், அத்தனையும் வேஷம் என்று தனக்குள் சொல்லிக் கொள்ளவும் செய்தாள். அவள் வதனத்தில் விரிந்த சிந்தனையை பிரமிப்பை கேள்விகளை வினாடி நேரத்தில் ஊகித்து கொண்ட பரமேஸ்வரவர்மன், மகளே இப்படி வா, இவர்களுக்கு நீ கொண்டு வந்துள்ள செய்தியை சொல் என்று தன் அருகில் இருந்த இன்னொரு ஆசனத்தை கையால் சுட்டி காட்டினான். மைவிழி மன்னர் அருகில் சென்றாலும் உட்காரவில்லை, இளவரசன் உட்காரத காரணத்தால். அதை கண்ட பரமேஸ்வரவர்மன் புன்முறுவல் கொண்டு மகனையும் உட்கார சொல்லி மைவிழியையும் உட்கார சொன்னான். இனி சொல் மைவிழி, தண்டி மகாகவி என்ன சொல்லி அனுப்பினார் என்றும் வினவினான். மைவிழி செய்தியை மெல்ல மெல்ல சொல்ல துவங்கி, நாங்கள் ஏற்கனவே அனுப்பிய ஓலைகள் தங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் மன்னனை நோக்காமலும் பல்லவ இளவலை கடைவிழியால் நோக்கியும். ஆம், கிடைத்தன என்றான் பல்லவ மன்னன். தெற்கில் செல்லும் மூன்று சாலைகள் அடைக்கப்பட்ட செய்தியும் காஞ்சி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதில் இருந்தன என்றான் பல்லவ தளபதி பலபத்ரவர்மன். ஆம், அதைத்தான் எழுதினோம். இப்பொழுது அந்த பாதுகாப்பு மிகவும் வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. துங்கபத்ரா போர் விளைவுக்கு பிறகு ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் மிகவும் எச்சரிக்கை அடைந்திருக்கிறார் என்று கூறினால் மைவிழி தளபதியை நோக்கி. எச்சரிக்கை அடைந்து என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டான் பலபத்ரவர்மன் மீண்டும். மைவிழி சற்று தயங்கினால் பதில் சொல்ல, தண்டி மகாகவியின் மாளிகை சாளுக்கிய வீரர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அவர் கடிகைக்கு செல்லும் போது வீரர்கள் அவர் பல்லக்கை சூழ்ந்து செல்கிறார்கள். அவர் மாளிகை நன்றாக கண்காணிக்கப்படுகிறது என்று மெதுவாக கூறினால் தயக்கத்தை உதறி. இது கேட்டதும் பரமேஸ்வரவர்மன் கண்களில் சீற்றம் தெரிந்தது. மீசை பயங்கரமாக அசைந்தது. அத்தனை துணிவா சாளுக்கியர்களுக்கு என்று சீறினான் பல்லவ மன்னன். எத்தனை நாளாக இது நடக்கிறது என்றும் வினவினான். நான் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து அப்படி கண்காணிக்கப் போவதாக ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரே ஆச்சாரியரின் மாளிகைக்கு வந்து கூறினார் என்றால் மைவிழி. அப்படியா? பல்லவ மன்னன் குரலில் கடுமை அசாத்தியமாக இருந்தது. ஆம், அவர் வந்துவிட்டு போன பின்பு சாளுக்கிய தளபதி காஞ்சியிலிருந்து பயணப்பட்டிருக்கிறார் என்று தொடர்ந்து கூறினாள் மைவிழி. எந்த இடத்திற்கு என்று பல்லவ தளபதி வினவினான். உறையூருக்கு. உறையூருக்கா? ஆம். எதற்கு? நிச்சயமாக தெரியாது, ஆனால் தண்டி மகாகவி ஊகித்திருக்கிறார் என்ற மைவிழி அத்துடன் பல்லவ தளபதிக்கு பதில் சொல்வதை விட்டு மன்னனை நோக்கினாள். பாண்டியர்களை நமக்கு விரோதமாக இயங்க ஏற்பாடு செய்ய ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் விக்ரமாதித்த மன்னனுக்கு ஓலை அனுப்பியிருப்பதாக தண்டி மகாகவி நினைக்கிறார். அதற்கு உடனடியாக பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதும் ஆச்சாரியரின் எண்ணம் என்று
ஆச்சாரியரின் வாக்கியங்களை மிகுந்த மரியாதையும் பக்தியும் நிறைந்த குரலில் கூறவும் செய்தாள். இதை கேட்டதும் பரமேஸ்வரவர்மனும் ஒரு வினாடி திகைத்தான். ஆம், பாண்டியன் நம்மிடம் விரோதமுள்ளவன். இந்த வாய்ப்பை கைவிட மாட்டான். கண்டிப்பாக சாளுக்கியர்களுடன் சேருவான் என்று கூறிய பரமேஸ்வரவர்மன், ஆச்சாரியர் பரிகாரத்துக்கு வழி ஏதாவது சொன்னாரா என்று வினவினார். சொன்னார், மைவிழி தலைகுனிந்தால் இதை சொல்லிவிட்டு. என்ன சொன்னார்? அங்கும் முழுவதும் சொல்ல முடியாமல் தவித்தாள் மைவிழி. சொல், எதுவாக இருந்தாலும் சொல் என்றான் பல்லவ மன்னன் ஆத்திரமும் ஆவலும் கலந்த குரலில். அங்கும் ஒரு இளவல். ஆம், இருக்கிறான். பெயர் ரணதீரராம். ஆம், இதெல்லாம் புதிதல்ல. இங்குள்ள இளவலைப் போல போரில் வல்லவராம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு தூது அனுப்ப சொன்னார் ஆச்சாரியர். பாண்டிய இளவல் தமிழகத்தின் ஒற்றுமையை விரும்புவராம். அவர் மறுத்தால் பாண்டிய மன்னர் சாளுக்கியர்களுடன் சேரமாட்டாராம். இது மிகவும் முக்கியம் என்று சொல்ல சொன்னார் என்றால் மைவிழி திடமான குரலில். பரமேஸ்வரவர்மன் இதை கேட்டதும் சிந்தனையில் இறங்கினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.